ஊடகங்கள் இன்று பரவலாக பல செய்திகள் தெரிவிக்கிறது, விமர்சனம் வருகிறது. ஊடகங்கள் இதன் தோற்றம் எப்படி என்றால், NEWS நியூஸ், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், இப்படித்தான் அவர்கள் அந்த நியூஸ் என்ற ஆங்கில சொல்லை காயின் பண்ணினார்கள், உருவாக்கினார்கள். நியூஸ் பிபிசி, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், இது ஒரு செய்தி நிறுவனம். இங்கிலாந்திலிருந்து பல நாடுகளுக்கு அந்த செய்தி பரப்பப்படுகிறது. ஆல் இண்டியா ரேடியோ என்று செய்தி வாசிப்பும் இருந்தது. தற்பொழுது அவரவர்கள் பெரிய பெரிய கம்பெனிகள் நியூஸ் சேனலை தொடங்கியிருக்கிறார்கள், தொடங்கிவிட்டார்கள், நடைமுறையில் இருக்கிறது. சிலவற்றை நான் சொல்கிறேன். கலைஞர் செய்திகள், புதிய தலைமுறை செய்திகள், புதிய தலைமுறை செய்திகள், மக்கள் நலம் செய்திகள், என்று பல ஊடகங்கள் இருக்கிறது. செய்திகள் அவர்கள் சேகரித்து இந்த செய்திகளை அவர்கள் பரப்புவார்கள். இந்த செய்திகள் தமிழிலும் இருக்கிறது, பல மொழிகளிலும் அவர்கள் செய்து வருகிறார்கள். சன் குழுமம், அதுபோல ஹிந்தியிலும் ஆஜ் தக் என்று அவர்கள் செய்தியை தருகிறார்கள். ஒன் இண்டியா என்ற ஒரு ஊடகமும் இருக்கிறது. இது எல்லாமே அங்காங்கே செய்திகளை சேகரித்து, இப்பொழுதுதான் தொழில்நுட்பம் வந்துவிட்டதே, அதை வீடியோவாக அங்காங்கே அவர்கள் தயாரித்து அல்லது எடுத்து அதை அனுப்பிவிடுகிறார்கள், அவர்கள் தொகுத்து அனுப்பிவிடுகிறார்கள். இப்படித்தான் பத்திரிகை துறையே ஆரம்பித்தது. எப்பொழுதும் பேப்பர் வாசிப்பார்கள், தந்தி டிவி இருக்கும். பல டிவிக்கள் இருக்கும், அது மூலம்தான் நமக்கு செய்தி வரும். தற்பொழுது எல்லாமே யூடியூபில் வந்துவிட்டது. செய்திகளை வாசிப்பதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு பல சேனல்கள் இருக்கிறது. உலகெங்கிலும் பல சேனல்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும். இதன் ஆதாரம் என்ன என்றால், செய்திகளை திரட்டுவது, அதை பரப்புவது, வெளியிடுவது. அது எப்படி நடக்கிறது என்றால், ஆங்காங்கே நிருபர்களை வைத்திருப்பார்கள். நாம் ஏதாவது ஒரு பேட்டி எடுக்கும் பொழுது பார்த்தால் ஒரு 15-20 கேமராவை வைத்து கொண்டு அவர்கள் தொடங்கி விடுவார்கள். தூரத்தில் இருந்து அதை கண்காணிப்பார்கள். அப்படித்தான் நமக்கு செய்திகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே நிருபர்களை வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்கள் வைத்துள்ளார்கள். ஒரு மாவட்டத்திலும் பல ஊர்களிலும் ஆங்காங்கே நிருபர்களை அவர்கள் வேலைக்கமர்த்து, அது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ அவர்கள் செய்து வருகிறார்கள். அப்படித்தான் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது, இலவசமாக. முக்கியமாக சில ஆவணப்படங்களும் வருகிறது. முக்கியமாக அல்லது குறிப்பாக பிபிசி, உலக தமிழ் செய்திகள், அவர்கள்
ஆவண செய்திகளையும் அனுப்புகிறார்கள். அதெல்லாம் நல்ல தகவலாகவே இருக்கும். உலக செய்திகளும் இருக்கும், தமிழ்நாட்டு செய்திகளும் இருக்கும். இப்பொழுது பல மொழிகளில் அதுவே பிபிசியே வந்துவிட்டது. இப்பொழுது தமிழில் நாம் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் ஆங்கிலத்தில்தான் வரும். இப்பொழுது பல மொழிகளில் அதே செய்திகள் வருகிறது. இப்படித்தான் ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் பலர் வந்துள்ளார்கள். அதன் மூலம் நமக்கு நிறைய விடயங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதில் சில சேனல் குறிப்பாகவே விமர்சனங்கள் மட்டுமே வரும். தமிழ் கேள்வி என்று ஒரு ஊடகவியலாளர், அதுபோல் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையே விமர்சனம் செய்வதுதான். எல்லாமே கட்சி சார்ந்ததாகவே இருக்கும். பல ஊடகங்கள், பல கட்சிகள் அவர்களே நடத்துகிறார்கள். குறிப்பாக சன் குழுமம் என்று எல்லா சினிமாவும் அதில் வரும். இதுபோல் செய்திகளும் வரும். ஆல் இண்டியா ரேடியோ, ஒன் இண்டியா, ஒன் ரேடியோ, ஒன் இண்டியா, இதுபோல் ஆகாச வானிலை, அதுபோல் ஒவ்வொரு நாட்டிலுமே அங்கே செய்தி பரப்பப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படித்தான் ஊடகவியல்கள் வளர்ந்துள்ளது, வளர்ந்து வருகிறது. இதையெல்லாம் யூடியூபில் பதிவு செய்து நாம் காண்கிறோம். விளம்பரத்தினால் அவர்கள் நடத்த முடிகிறது. விளம்பரம் பலர் இந்த ஊடகங்களை எடுத்துக்கொண்டு பணத்தை கொடுக்கிறார்கள். அங்கிருந்து விளம்பரங்கள் வருகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு ஊடகங்களும் நடைமுறையில் இருக்கிறது. பணம் இல்லை என்றால் அவரால் நடத்த முடியாது. அதற்கு முக்கிய காரணமே விளம்பரங்கள் தான். இப்போது தற்பொழுது விளம்பரம் பல வந்து விட்டன. பொருள்களுக்கு விளம்பரம் வந்தது. இப்பொழுது நாடுகளுக்கு, ஒரு நாடை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதில் செய்திகள் வருகிறது. எல்லாவற்றையுமே இப்பொழுது நாம் ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு எதுவும் இப்போ பிபிசி என்று சொல்கிறோம், அதுபோல் ஒவ்வொரு கட்சியுமே, காங்கிரஸ் கட்சி அல்லது திராவிட முன்னேற்ற கழக கட்சி, திராவிடர்களுக்காக என்று பல பிரிவுகளை அவர்கள் வைத்துள்ளார்கள். அது மூலம் அவர்கள் அவர்களுடைய செய்திகளை பரப்பி வருகிறார்கள். அதில் விமர்சனங்களும் வரும். இப்படித்தான் ஊடகங்கள் வளர்ந்துள்ளது என்று தெரிவித்து கொள்கிறேன். இதெல்லாம் வந்து நானும் ஒரு சேனல் வைத்துள்ளிருக்கிறேன், சிதம்பரம் கொள்ளிடம் என்று. ஆனால் இந்த செய்திகளை அதில் போட மாட்டேன். நான் பார்க்கக்கூடிய வீடியோக்களை மட்டுமே அதில் வரும். ஆனால் ஊடகங்கள் அப்படியல்ல, அது செய்திகளை திரட்டி அது மக்களுக்கு தெரிவிப்பது தான். ஆகாச வானிலை, அதுபோல் வானிலை அறிக்கையும் வரும், செய்தியில் கலந்தும் வரும், தனியாகவும் அவர்கள் நடத்துகிறார்கள். இதையெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கே, செய்திகளை தெரிந்து கொள்வதற்கே. எனவே நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.